Hi, hello friends. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம கர்ப்பத்தின் 32வது வாரம் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்க வந்து ஒவ்வொரு வாரங்களையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க. அதுலயும் இந்த 32வது வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சுரக்காய் அளவுல வந்து இருப்பாங்க. அவங்களுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 43.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 990 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த குழந்தையோட எடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தாயோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் பொறுத்து தான் வந்து இருக்குது. அவங்களுடைய எடை வந்து கூடுறதும் அதிகமாகிறதும் கம்மியாக இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு உடம்பு வாக்கு பொறுத்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையோட மூளை வந்து தொடர்ந்து வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அதனுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தையோட மூளை வந்து ரொம்ப கடினமாக வேலை செய்கிறனால அந்த தசைகளும் எலும்புகளும் வந்து அதுகளுடைய வேலையை வந்து செய்ய வந்து துவங்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தையோட எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளையிற தன்மையோடவும் மெல்லிய மென்மையாகவும் வந்து இருக்கும் இந்த டைமில். ஆனால் வந்து எலும்பு கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உருவாகி இருக்கும் இந்த வாரங்களில். நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்க வந்து 70% நேரம் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம்தான் வந்து அவங்க வந்து முழிச்சிட்ருப்பாங்க. அதில் தான் வந்து அவங்க உதைக்கிறது சேட்டையெல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த கொஞ்ச நேரத்தில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறேன்னு இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டுருப்பாங்க. நம்ம குழந்தையோட மூளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழுவதும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 மடங்கு வந்து கூடுதலாக வந்து வேலை செய்ய வந்து இந்த நரம்பணுக்கள்லாம் வந்து நல்லா உருவாகப்பட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது வந்து நம்ம குழந்தைங்க வந்து தகவலை வந்து நல்லா பரிமாறிக்க முடியும். நம்ம கருப்பையில் இருக்கிறனால அவங்க குழந்தைங்க வந்து 5 உணர்வுகளையும் வந்து அவங்களால வந்து செய்ய முடியும். இது வந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி அடிக்கிறதுக்காக இப்போவே பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து வெளிச்சத்துக்கும் வெளியிலிருந்து கேட்கும் ஓசைக்கும் வந்து நல்லாவே மூமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு பதிலளிக்கவும் முடியும். அதை நம்ம கவனித்தா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழந்தையோட காதுகள்லாம் வந்து நல்லா உருவாகி இருந்தனால அவங்களோட இதய துடிப்பையும் வந்து மற்றவங்களோட குரலையும் வந்து நமக்கு அவங்க வந்து கேட்பாங்க. அதனால் வந்து ஒரு அமைதியான சூழல் வந்து இந்த டைமில் வந்து ஏற்படுத்தணும் நம்ம குழந்தைக்காக. அதிக சத்தம் போடுற இடங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு அமைதியான சூழல் இருந்தால் தான் நம்ம குழந்தையும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு வாரங்கள்லேயும் அவங்கள வந்து சுவைக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்றோமோ அதெல்லாம் பனிக்கூட திரவத்தில் தான் வந்து இருக்கும். அந்த சுவைகள்லாம் வந்து இருக்கும். காரம் சாப்பிட்டா கார சுவை இருக்கும், இனிப்பு சாப்பிட்டா இனிப்பு சுவை இருக்கும். அது அந்த பனிக்கூட திரவத்தை அவங்க முழுங்கறனால வந்து அந்த நம்ம குழந்தையால் வந்து அந்த உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்க முடியும். இனி வரும் வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து தலை வந்து கீழே திரும்பின மாதிரி போகணும். ப்ரீச் பொசிஷன்லேருந்து அப்போ தான் வந்து தலை கீழே திரும்பின மாதிரி இருந்தால் தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து சாத்தியமாகும். ஃபஸ்ட்டு தலை வெளியே வந்தால் தான் அவங்க மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமப்படாமல் கரெக்டாக இருக்கும். அப்புறம் உடம்பு வந்து சீக்கிரம் வெளியே வந்துடும். அதுக்கான பொசிஷனுக்கு வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க இனி ஒவ்வொரு வாரங்கள்லேயும். ஒரு சிலருக்கெல்லாம் டெலிவரி டைமில் தான் வந்து தலையே கீழே திரும்பும். அது ஒவ்வொரு உடம்பு வாக்கு பொறுத்தது. இப்போ இந்த 32வது வாரத்தில் தாய்க்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து அதிகமாக வெயிட் போட்டு வரனால அம்மாவும் வந்து வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா 450 கிராம் வந்து வெயிட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஃபுல் வெயிட் அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அதில் பாதி எடை வந்து நம்ம குழந்தையும் மீதி எடை வந்து நஞ்சுக்கொடி பனிக்கூட திரவமும் வந்து இருக்கும். மூச்சு திணறல் வந்து அதிகமாக வந்து ஏற்படும் இந்த வாரங்கள் எல்லாம். நம்ம குழந்தையோட தலை வந்து கீழே திரும்பி நகரனால வந்து இந்த மூச்சு திணறல் பிரச்சனை வந்து ஒரு சில வாரங்களில் வந்து குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெஜல் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். அது பண்ணுறது மூலிமா நம்ம நார்மல் டெலிவரிக்கும் நம்ம இடுப்பெலும்புகளுக்கும் நல்ல வந்து ஒரு பயிற்சி கொடுக்கும், ஒரு வலுவானதாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருப்பை வந்து இறுக்கமாக உணரனால தான் வந்து பொய்யான பிரசவ வலியெல்லாம் வந்து இனி வரும் வாரங்களெல்லாம் வந்து ஏற்படும். நம்ம அதுக்கு தான்
முதல்ல இருந்து சீரக தண்ணியெல்லாம் குடிக்க சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தண்ணி வந்து அப்பப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொய்யான பிரசவ வலி அப்படின்னா வந்து ஒரு அப்பப்போ தான் வரும், வலி இல்லாத மாதிரி இருக்கும். அது நம்ம உடல்நிலையை வந்து நம்ம மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணும்போது வந்து அந்த வலி பொய்யான வலியாக இருக்கும்போது அது வந்து மறைஞ்சிரும். இந்த சீரக தண்ணி இதெல்லாம் குடிக்கும்போது வந்து பொய்யான பிரசவ வலியாக இருந்தால் அது வந்து மறைஞ்சிரும். இதுவே உண்மையான பிரசவ வலியாக இருந்தால் அடிக்கடி வந்து வலி அதிகமாயிட்டே இருக்கும், வலி குறையவே குறையாது, ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். இப்படி அடிக்கடி வலிச்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு திணறல் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு வாரங்களையும் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம சுவாசிக்காமே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும். இது ஏன் வருது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வந்து நுரையீரல்களும் வயிறும் உதரவிதான பகுதி இதெல்லாம் வந்து அழுத்தம் வந்து ஏற்படுறதுனால தான் வந்து நமக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்படுது. ஆனால் பேபி வந்து தலை வந்து கீழ் நோக்கி நகரனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடியதான் நம்ம குழந்தை நல்லா வளர்ந்துட்டே இருக்கிறனால சிறுநீர் பையை வந்து அவங்க அழுத்துறனால வந்து நமக்கு அடிக்கடி வந்து சிறுநீர் வந்து போயிட்டே இருப்போம். அது வந்து நார்மல் தான், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நம்ம எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறணும். எந்த வழியாக இருந்தாலும் அதுக்கு நிவாரணம்னு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற வந்து உணவுகளையும் பயிற்சிகளையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்களில் வந்து நிறைய மாற்றம் வந்து ஏற்படும். நல்லா அந்த டைமில் தாய்ப்பாலெலாம் சுரக்க ஆரம்பிச்சிடும், சில பேர்த்துக்கெல்லாம் நல்லா வடியவே ஆரம்பிச்சிடும். சரியான அளவுகளில் வந்து உள்ளாடையெல்லாம் வந்து அணிஞ்சுக்கணும், நல்லா சுத்தமாக வந்து அணையணும். ஏன்னா நம்ம குழந்தைக்கெல்லாம் தாய்ப்பால் தரக்கூடியதுனால நல்லா சுத்தமான உள்ளாடைகள்லாம் வந்து அணிஞ்சுக்குங்க. குளிக்கும் போதெல்லாம் வந்து அந்த மார்பக காம்புகள்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு குளிங்க. அதிகமாக வந்து நிறைய தண்ணி குடிங்க, நல்லா பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து நம்ம குழந்தை வந்து நம்ம கையில் வந்து கிடச்சிருவாங்க. நிறைய வந்து பிளான் பண்ணுங்கள், நம்ம பேபி எப்படி பார்த்துக்கலாம் அப்படி இப்படி நிறையா பிளான் பண்ணுங்கள். அந்த வழியெல்லாம் போகிறக்கு வேறு ஒரு விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து கவனத்தை செலுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.